மனசுல வச்சுடுங்க, சொன்னதெல்லாம் அப்படி விட்டுருங்க. ஆனா தெளிவு ஒண்ணும் இல்லை, நான் என்னதான் தேடுறேன், நான் என்னதான் உணர்ந்து அறியணும். தன்னை உணர்ந்ததுக்கு என்ன செய்யணும்னா சும்மா இருக்கணும். இப்போ சும்மா இருப்போம், லைட்டாக தவம் பண்ண மாதிரி தவம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும். வாழ்க்கை அவ்வளோ முடியும். நிமிர்ந்து அமர்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்து உடலை ஒரு கல் சிலை போல பாவித்து உடலையே கவனித்து முதுகுத்தண்டையும் மூச்சையும் கவனித்து அசைவற்ற தன்மையை உணர்ந்து ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்று பெற்றோர்களைக் கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்களைக் கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்வோம். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அமைதி சக்தி பாவனை அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கு. பிரணவ சரீரம் மெதுவாக ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கினை மகாசக்தி குண்டலினி பூர்வ மத்தியில் மையம் கொண்டு சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்றோம். எண்ணங்கள் எதுவுமின்றி உணர்வு மட்டும் இருக்கட்டும். சக்திகள நினைவோடு புருவ மத்தியில் உணர்வு மூச்சு
சக்திகளை நினைவோடு புருவ மத்தியில் உணர்வு. நெற்றிக்கண் கொண்டு பிரபஞ்சத்தை பாருங்க. இன்னும் நெற்றி கண்ணில் பிரபஞ்சத்தை பாரு. உன்னிலிருந்து பிரபஞ்சம் தோன்றுகிறது. ஆமாம் தானே? நானே பிரபஞ்சமாக விரிந்திருக்கிறேன். இப்போ இந்த பாவனையெல்லாம் விட்டுட்டு உணர்வு மட்டும் இருக்கட்டும். எதையும் பார்க்கலை, தியானிக்கலை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு சும்மா அந்த மனதை கூட விட்டு, லீவ் த மைண்ட். எண்ணங்கள் இல்லை, சிந்தனை இல்லை, காட்சி இல்லை, பாவனை இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா. சும்மா இருக்கும்போது ஒரு முழுமை உணர்வு கிட்டும். எட்டர்னல் ஃபீலிங். அந்த முழுமையை உணர்வாக கொண்டீங்கன்னா ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா முழுமையாக இருப்பது ஆனந்தமே, பேரின்பமே. பரவச நிலை.
எந்த முயற்சியும் வேண்டாம், ஜஸ்ட் ஃபீல் இட். வாழ்க வளமுடன். முழு ஓய்வு ஆனந்தமாக இருக்கு. முயற்சி இல்லாமல் இருக்கும், எந்த எண்ணமும் இன்றி, முயற்சியும் இன்றி. முழு ஓய்வு வாழ்க வளமுடன் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இறுதி வாழ்க. வாழ்க 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 வளம். ஓம் சாந்தி சாந்தி சக்தி. நன்றி.